பழனி அருகே முதியவர்களை வெளியே தள்ளி வீட்டிற்கு தீ வைப்பு. காயமடைந்த முதியவர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பழனி அருகே பாலசமுத்திரத்தில் முருகன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் செல்லமுத்து என்பவர் தனது மனைவியுடன் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக காவலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். தற்போது 80 வயதாகும் செல்லமுத்து மற்றும் அவரது மனைவியையும் வெளியேறக் கூறி முருகனின் மனைவி தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். இது தொடர்பாக செல்லமுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு நள்ளிரவில் தோட்டத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் செல்லமுத்து மற்றும் அவரது மனைவியை வெளியே இழுத்து தள்ளி மின் இணைப்பை துண்டித்து அவர்கள் குடியிருந்த குடிசை வீட்டிற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைப்பதற்குள் வீடு முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இதில் காயமடைந்த முதியவர் செல்லமுத்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பழனி டிஎஸ்பி சிவசக்தி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.